நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தர் நம்மளை ரொம்ப வெயிறார், நமக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கிறார், கோவிச்சுக்கிறார், என்னென்னமோ திட்டம் போட்டு என்னை கெடுக்கிறதுக்கு பார்க்குறார், இத்தனை பண்ணால் அவர் பேரில் கோபம் வருமோ இல்லையோ? அப்போ நீ இப்படி நினச்சிக்கணும், நீ பண்ணின கர்மத்துக்கு உனக்கு பலன் கிடைக்கிறதுக்காக அந்த கர்மம் அவருக்குள்ளே போய் பூந்துண்டு உன்னை பட வைக்கிறதுன்னு நினச்சிக்கோ. அதுக்கு தான் அவர் படுறார். இல்லைன்னா நீ படணும். நீ படணும்னா ஒரு கருவி வேணுமே. ஏன்னா ஒரு தனி மனுஷனும் தன் கர்மத்துக்கு பலத்தை தானே அடிச்சு பண்ணான்னா, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்புக்கு பலத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் யாரானு ஒருத்தர் வச்சு தான் பலத்தை கொடுத்தாகணும். நான் ஒருத்தர் அடிச்சுட்டேனால் காவலாளி வந்தால் தான் எனக்கு சிறை. இல்லை இல்லை, யாரெல்லாம் அவரவர் தப்பு செய்திருக்கிறீர்களோ அவரவரே அடித்து கொள்ளுங்கள்னு இது வரைக்கும் எந்த சட்டமுமே வரலையே. ஆக இன்னொருத்தர் இருந்து தானே அடிக்கணும். அதுக்கு தான் அந்த காவலாளி பகவான், அதுக்கு தான் அவர் சரீரம் கொடுக்கிறார், அதுக்கு தான் அவர் கர்ம பலத்தை அனுபவிக்க வைக்கிறார். ஆனால் நம்ம என்ன தப்பாக சொல்லுறோம்னால், ஓ இவர் தான் தண்டனை கொடுத்தாருந்துறோம், பண்ணது நான்கிறத விட்டு விடுறான், தண்டனை கொடுத்தவரை பிடிச்சி விடுறான். இப்போ நான் ஒருத்தர் அடித்து வண்டியை ஒழுங்காக ஓட்டாமல் காவலாளி பிடிச்சி எழுதி 250 ரூபா அபராதம்னால், என்ன காவலாளி, இவர் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாதவர், 250 ரூபா தண்டனை போட்டாரேன்னு அவர் என்ன சொல், நீ பண்ணது தப்பு, இதுக்கு நான் 250 தண்டனை போட்டால் என்ன தப்பு? அதே தான் பகவான் சொல்கிறார், நான் தண்டனை கொடுக்கவே இல்லை, கொடுத்தேன். ஏன்னா நீ பண்ண பாபத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணுமே, இல்லைன்னா லோகத்தில் எல்லாரும் பாவமே பண்ணுவா, தப்பே பண்ண ஆரம்பிச்சிருவாளே. அப்போ பெருமான் ஒரு காவலாளி ஸ்தானத்தில் உள்ளார். இந்த காவலாளியை ஏமாற்றி நான் தப்பிச்சுக்க முடியும், இந்த காவலாளியை ஏமாற்றி நான் தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா அவர் வெளியில் இருக்கார், இவர் உள்ளே இருக்கார். பண்ணுறதை நிறுத்தினா தப்பிச்சிருவோம், நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டேனே, நான் இனிமே போராடுறதா இல்லை, ராஜ்யத்தை ஆள்றதாகவும் இல்லை, ஆகவே இதுலேருந்து ஓடிடுறேன்னால், பண்ணுறதை நிறுத்துன்னு நான் சொன்னது பாவம் பண்ணுறதை நிறுத்துன்னுட்டு, இப்போ நீ ராஜ்யத்தை ரட்சிக்கிறத நிறுத்தினியானா அதுதான் பாபம், ஆகவே மறுபடியும் நீ பாபத்தை சம்பாதிக்க போறே, புரிஞ்சுக்கோ தர்மபுத்திரா, இதுதான் உண்மை, உனக்கு வேணுமோ வேண்டாமோ உண்மை மாறாது, இதுதான் சாஸ்திரம் சொன்ன உண்மை, வேதே லோகே, லோகத்தின் உண்மையும் சாஸ்திரத்தின் உண்மையும் இது, இதை தெரிந்து தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அதோடு அந்த கட்டத்தை முடிச்சுட்டு மேலே வியாசர் காலத்தின் கோலம் சொல்கிறார். நத்தம் ஹந்தான பீமோயன் நார்ஜுனோன யமாவபி காலப்பரியாய தர்மேன பிராணான் ஆதத்த தேகினாம். நீயும் கொல்லலே, அர்ஜுனனும் கொல்லலே, தர்மபுத்திரனும் கொல்லலே. இப்படி பார், கொலையுண்பவனுக்கு காலம் முடிந்து போயிற்று, அதனால் அவன் கொல்லப்பட்டான். ஒருத்தருக்கு பிராணம் படுத்துன்னு சொன்னால் நான் கொன்னேன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா இப்படி வைப்பேன், புற்றுநோய் வந்து பிராணம் போச்சு, மாரடைப்பு வந்து பிராணம் போயிடுத்து, இந்த மாரடைப்பு புற்றுநோய் மேலேருந்து கீழே விழுந்துட்டது, ஜலத்தில் மூழ்கி போயிட்டது, மூப்பு வந்து முடிஞ்சுட்டது, இதெல்லாம் என்ன, வெறும் வியாஜங்கள். இது இத்தனை அவன் காலத்தை முடிப்பதற்கு அடுத்த பிறவி போகணுங்கிறதுக்கு சமிஞைகள் அவ்வளவுதானே தவிர, இல்லைன்னா இப்போ மாரடைப்பு நோய்ங்கிறதுக்கு ஞானம் உண்டா? அதுக்கு தெரியாது. காச நோய்க்கு ஞானம் உண்டா? தெரியாது. அப்போ அதனால நம்ம பிராணம் போச்சுன்னா, இப்போ ஒருத்தர் சொல், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போயிருப்பா, போன உடனே என்னமோ தெரியாது ஒரு பெரியவர் பரம வச்சிருப்பார், உடனே ஊர் பிடிச்சுனுடும், இந்த வீட்டுக்கு ஒரு ராசி கிடையாது, ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன், முதல்ல இடத்த மாற்று, வித்துடு வீட்டை, நிலத்தை எல்லாம் சொல்லுவா. இப்போ என்னுடைய தாப்பனார் ஒழுங்காக வாழ்ந்திருந்து அந்த வீட்டுக்கு போன பரமதம் போயிருக்காருன்னு வச்சுங்க, மோட்சம் அடைஞ்சுட்டார். இப்போ நான் சொல்கிறேனே, அந்த வீட்டுக்கு போன வேலை அனந்த கோடி ஜென்மமாக கிடைக்காத மோட்சம் இப்போ கிடச்சிதே அப்படின்னு சொன்னால் நல்ல வீடுன்னு சொல்லட்டுமா? இத்தனை நாள் மோட்சம் போயிட்டாருன்னா மரணம் அடைஞ்சு விட்டாருன்னு வச்சுன்னு மொத்த பேர் குத்தம் சொன்னாலே, அந்த வீட்டுக்கு போன அப்புறம் மோட்சமே கிடச்சி கொடுத்தே, இத்தனை கோடி ஜென்மமாக கிடைக்கலையே, அப்போ அந்த வீடு ராசியான வீடுன்னு சொல்லட்டுமா? வீடோ ராசியோ, என் ராசி ஒழுங்காக இருக்கணும், இதை விட்டுட்டு வீட்டு ராசி என்ன பண்ணும், மருந்து ராசி என்ன பண்ணும், நாம் நல்ல கர்மங்களை பண்ணியிருந்தோம்னா நன்னா இருக்க போகிறோம், நாம் தீய கர்மங்களை பண்ணியிருந்தோம்னா சிரமப்பட போகிறோம், தீய கர்மங்களை பண்ணியிருந்தோம்னா பிராயசித்தம் தேடணும், என்னென்ன தனித்தனி பிராயசித்தம்னு தெரியலன்னா பொது பிராயசித்தமானோம், இந்த எல்லா பிராயசித்துக்கும் சமமாக தான் சரணாகதி நிற்கிறது, அதற்காகத்தான் சரணம்னு சொல்லிட்டு இனிமே குற்றம் புரிய மாட்டேன்னு பெருமானிடத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறான். உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுறேன், உனக்கு பிடிக்காததுலேருந்து விலகி இருந்துட போகிறேன், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி பிரார்த்திச்சுக்கிறதே இதற்காகத்தான். ஆக காலம் தன் வேலையை செய்து கொண்டிருக்கும், நீ கலங்காதே தர்மபுத்திரா. தேஷாமபி மகாபாகோ கர்மாணி பரிச்சிந்தைய விநாச ஹேதுகானித்வம் யைஸ்தே கலவசங்கதாக. பகவானுக்கு நீ வசப்பட்டவன், காலத்துக்கு வசப்பட்டவன், கர்மத்துக்கு வசப்பட்டவன், இத்தனை பேருக்கு வசப்பட்டு நீ தேடினேன்னா நடக்குமா? பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னதே. இதெல்லாம் குணங்கள், முக்குணங்கள் படுத்துகிற பாடு. அதன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த ஜீவன் துன்பப்படுகிறான். இயற்கையில் இவனுக்கு எந்த கர்த்திருவமும் இல்லை, சரீரம் இருக்கவே கர்த்திருவம். அப்போ இயற்கையில் ஆத்மா எதுக்கு?
ஆனந்தமயன் ஞாத்ருத்வம் ஆனந்தமயத்வம் பிரம்மத்தை அனுபவிக்கிறது. அதற்குத்தான் ஆத்மா உள்ளார். சரி, பாபம் பாபம்னு கூறினேனே, எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது, செஞ்சா பாபம் வரும், அதுக்கு என்ன இருக்கக்கூடிய பிராயசித்தம்னு கூறுகிறேன் கேள். அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார், பரிவித்தி பரிவேத்தா பிரம்மக்னோ யஷ குத்சக திதிஷூப பதிர்யா சியாத் அக்னே அதிதிஷுரேவஷ அவகீர்ணா பவேத்யஷ த்விஜாதி வதகஸ்ததா அதீர்த்தே பிராமணஸ்தியாகி தீர்த்தே ச அப்பிரதிபாதக கிராமகாதீ சௌந்தேய மாம்சஸ்ய பரிவிக்ரயி யஷ்சாக்னீனபவித்யேத ததைவ பிரம்மவிக்ரயி ஸ்திரீசூத்ரவதக யஷ்ச பூர்வ பூர்வஸ்து கரிஹிதாஹ யதா பசுசமாலம்பி கிருஹதாசஸ்ய காரக அனூதேனோபவர்த்தீ ச பிரதிரோத்தா குரோஸ்ததா ஏதான் ஏனாம்சி சர்வாணி வியுத்கிராந்த சமயஷ்சனஹ பரிவித்தி பரிவேத்தாச்ச. தங்க இருக்கும்போது அக்காளுக்கு கல்யாணம் நடக்கலாம். அக்காளுக்கு கல்யாணமாகாது இருக்கிறச்சே தங்கைக்கு கல்யாணமானால், அப்போ அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிட்டவனுக்கும் அக்காவை கல்யாணம் பண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் பாபங்கிறார். அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, யா இங்கே புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யார்கிட்டயானு எதா இருந்து என்னை பார்த்தாலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, இருக்கிறது எதுவோ, இது எத்தனையோவுக்குள்ள அடியேன்னு இருக்கேன். ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலும் இதே தாப்போ. இதுக்கு தான் முதல்லையே பிராயசித்தத்தை சொல்லிவிட்டேன். பொதுவாக இருக்கிற அதில் தான் நம்ம புத்தி போனமே தவிர இதை நினச்சி கலங்கி பிரயோஜனம் இல்லை. இதில் ஏதோ சிலது இருக்கலாம், இந்த சிலது இருக்கலாம்னு விட்டு, சுவாமி அந்த மாதிரி தான் அக்கா இருக்கிறச்சே தங்கையை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல உபன்யாசத்தில் அதை கேட்டேன், அதனாலே அதுக்கு பிராயசித்தம் தேடி ஆகணும், இப்போ என்ன மேற்கொண்டு குடும்பத்தை தொடரலாமா வேண்டாமா என்றால் அது பிராயசித்தமே இல்லை. இப்போ அதை அப்படி யோசிக்க முடியுமா? அது இன்னொரு பெரிய பாபம் வந்துடும். ஏன்னா எப்போ கல்யாணம் பண்ணி கொண்டு கைவிட்டால் அது பெரும் பாபமாகிறதோ இல்லையோ, அதுக்காக பிராயசித்தம் தான் பண்ணி ஆகணும். யாது பிராயசித்தம்னா முன்னாடியே பார்த்துட்டோம், தீர்த்த யாத்திரை பிராயசித்தம், சத்தியம் பேசுதல், தானம் கொடுத்தல், தயையோடு இருத்தல், ஆத்ம ஞானத்தை கொள்ளுதல், இப்படி இருக்கிறது, யாக யஜ்யம் பண்ணுதல், தபஸ் பண்ணுதல், உபவாசம் இருத்தல், இவை தான் பிராயசித்தம். உங்கள் விஜய் தானம் கொடுத்தல், தயையோடு இருத்தல், ஆத்ம ஞானத்தை கொள்ளுதல், இப்படி இருக்கிறது, யாக யஜ்யம் பண்ணுதல், தபஸ் பண்ணுதல், உபவாசம் இருத்தல், இவை தான் பிராயசித்தம். ஆக இது ரெண்டும் சொல்றார். இப்போ அண்ணன் இருக்கிறச்சே தம்பி கல்யாணம் பண்ணிட்டா தம்பியை கல்யாணம் பண்ணிட்ட பெண்ணுக்கும், அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கிற பெண்ணுக்கும், அக்கா இருக்கும்போது தங்கைக்கு கல்யாணம் நடந்ததுனால் அப்ப இப்ப தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கும் அப்புறம் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கும், ரெண்டு ஆபத்து. இப்போ தங்கையை முதல்ல கல்யாணம் பண்ணிட்டா இந்த கணவனுக்கு ஆபத்தான், அதுக்கப்புறம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையோ, அதுதான் ஆச்சே சுவாமின்னு விட மாட்டேங்கிறார். அப்படின்னு அந்த ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் அரைச்சு அவனை ஒத்த பண்ணிடானோ இல்லையோ, அப்போ அவனுக்கும் பாபம். ரெண்டு பேர், ஒருத்தனுக்கு பரிவித்தின்னு பேர், ஒருத்தனுக்கு பரிவேத்தான்னு பேர். பரிவித்தி பரிவேத்தா பிரம்மக்னா பிராமணனை கொன்றவன், யஷ குத்சகா திதிஷு பத்திரியா சாத் அக்னேன் அதிதுரேஷு அக்னி காரியம் பண்ண வேண்டியவன், அந்த அக்னி காரியத்தை பண்ணாமல் விட்டால் பாபம் வரும். அவகீர்ணோ பவேத்யச்ச த்விஜாதி வதகஸ்ததா அதீர்த்தே, ஒரு தீர்த்த யாத்திரை போயிருக்கும்போது அந்த தீர்த்தத்தில் கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுக்கலேனா பாபம் வரும். இன்னொன்று, யாருக்கு தானம் கொடுக்கக்கூடாதோ அவனுக்கு கொடுத்துட்டாலும் பாபம் வரும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதவனுக்கு கொடுத்துடக்கூடாது. வேதம் படிக்காத பிராமணனுக்கு தானம் கொடுக்காதேங்கிறது, அவன் படிச்சிருந்தா தான் கொடுக்கணும்னால். ஏன், அப்போ வெறும் ஜாதி பிறப்பால் மட்டும் அது ஆறதில்லை, அவனுக்கு அதற்குரிய ஒழுக்கம் ஞானம் இருக்க வேண்டும். அவன் அந்த சாஸ்திரத்தை படிச்சிருந்தானே தான் கொடுக்கணும், அதற்குரிய அனுஷ்டானம் இருந்தால் தான் கொடுக்கணும். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேஜ பண்டிதாக சமதரிசனா, கண்ணனே கீதையில் சொல்கிறார், படித்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற அந்தணன், அது இல்லாத கேவல அந்தணன்னு பிரிச்சிருக்கார். அதனால் பார்த்து தான் கொடுக்க வேண்டும். பெரிய பாபம் வந்துடாது, குறைச்சலான பாபமான வரும். மேலே கிராமகாதி, ஒரு கிராமத்தை அழிக்கிறவன், பொதுக்கோணத்தில் விஷமிடுறவன், ஏதான வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன், இது இன்னொருத்தர் அழியறதுக்காக எந்த விதத்தில் திட்டம் போட்டாலும் மகாபாபம். மாம்சஸ்ய பரிவிக்ரயி, யார் ஒருத்தன் மாம்சத்தை விற்கிறானோ அவனுக்கு பெரும் பாபம். யஷ்ச யஷ்சாக்னீன் அனபபித்தேஷு ததைவ பிரம்ம விக்ரயி, அதே போல பகவத் விஷயத்தை பணத்துக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு வித்தா மகாபாபம். வேதத்தையும் நீங்கள் இந்த பணம் கொடுங்கோ நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு பிராமணன் சொல்லவே கூடாதுங்கிறது, நான் வந்து பண்ணுறேன், ஆனால் பிராமணன் தட்சிணம் வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லலை, தாராளமாக வாங்கி நீ வாழணுமே. பிராமணனும் வாழ்ந்தாகணும், அவன் வயத்தை கழுவியாகணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், தாராளமாக தட்சிணை வாங்கிக்கோ, ஆனால் இன்ன தட்சிணையன்னு பேசிக்கொண்டு நீ போய் வேதம் படிக்கக்கூடாது. இன்ன தட்சிணை கொடுத்தா நான் பண்ண வரேன்னு கூடாது,
முத முதல்ல என் தாப்பனார் சொல்லி கொடுத்ததே ஆரம்பிச்சு நீ சொல்லு சொல்லாதப்போ வீட்டிலே படு தூங்கு. ஆனால் எங்கே போகும்போது இன்னது கொடுத்தா போகிறேன்னு மட்டும் பேசவே கூடாது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னால் 5 ரூபா கொடுத்தாலும் கொட்டாங்கச்சி கொடுத்தாலும் தேங்காய் கொடுத்தாலும் வாங்கிக்கணும், 1 லட்சம் ரூபாவும் கொடுப்பா, 1 லட்சம் ரூபா கொடுக்குறவாளும் இருப்பா, 2 ரூபா கொடுத்துட்டு சுவாமி மாலை போட்டு இந்தார வெத்தலை பார்க்கப்பாள் அப்படின்னு கொடுக்குறவாளும் இருப்பா. ரெண்டையும் வாங்கிக்கலாம், 2 வாங்கிண்டா அந்த 1 லட்சம்தான் உபயோகப்படும், வெத்தலை பாக்கப்பழம் உபயோகப்படாதுன்னு சொல்லக்கூடாதான். அந்த வெத்தலை பாக்கப்பழத்தை நீ ஒழுங்காக குடும்பத்துக்கு எடுத்துன்னு போகணும், அந்த 1 லட்சத்தை எப்படி எடுத்துன்னு போனியோ அதே மாதிரி மரியாதையோடு அதை எடுத்துன்னு போகணும், அதுவும் அவர்களுடைய பசி ஆற்றும். ஏன்னால் நீ சொன்னதுக்கு சம்பாவனை கிடச்சிருக்கோ இல்லையோ, அது நீ என்ன உன்னுடைய தர்மத்தை பண்ணினே அதற்குரிய சம்பாவனை கிடச்சிருக்கு, வாங்கிட்டு போ. அது பிரம்மத்துக்கு விருப்பமானது, தாராளமாக சொல்லலாம் பெறலாம், ஆனால் அதை விற்கக்கூடாது. நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன், இங்கே வந்து பாடுறேன், அதை சொல்லு, அங்கே வந்து சொல்கிறேன், இதை சொல்லுன்னு கேட்கக்கூடாது. மேலும் வாய்ப்பு கேட்கவே கூடாதான், நான் வந்து பண்ணுறேனே, நான் வந்து பண்ணுறேனே, என்ன வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கேட்கவே கூடாது. கிராமகாத்தீச்ச கௌந்தேய மாம்சஸ்ய பரிவிக்ரயி ஸ்திரீசூத்ரவதகா, பெண்ணையும் 4வது வர்ணத்தையும் அவமரியாதையோ கொலையோ செய்யவே கூடாது. பெண்களை கொன்றாலும் சரி, அவமரியாதை பண்ணாலும் சரி, அவளுக்கு வதை அதாவது ஹிம்சை, அவர்களை ஹிம்சை பண்ணாலும் சரி, 4வது வர்ணத்தவனை ஹிம்சித்தாலும் கொலை செய்தாலும் சரி, கூடவே கூடாது, அது பெரும் பாபம். இதுலேருந்து நீங்கள் படித்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, பிராமணனை கொன்னா மட்டும் ஒன்றும் கூடாது ஒன்றும் கூடாதுன்னு சாத்திரம் சொல்கிறது, மற்ற பேரட்டெல்லாம் ஓரவஞ்சனை பண்ணி தின்றதே இல்லை. இந்த நேர பாரதம் சொல்லிட்டுருக்கு, எழுதுறவர் வேதவியாசர், அவரே அந்தனர் அல்லர், எழுதியிருக்கார் இவ்வளவு பெரிய சாஸ்திரஜர், ஆனால் அவரும் எங்கு பிறந்தார், மத்ஸ்யகந்திக்கு பிறந்தார், வலைச்சேரியிலே மீனவ பெண் உருத்திக்கும் பராசர மகர்ஷிக்கும் பிறந்து கிருஷ்ணத்வைபாயனர், இவ்வளவு பெரியவர் கிருஷ்ணத்வைபாயனர், கிருஷ்ணனே மறுபடியும் வந்து பிறந்திருக்கார், பகவத் பாதராயணர்னு பேர், வியாசாச்சாரியர் இட்டது கற்படை வைத்தது சட்டம், அப்பேற்பட்டவர். ஆனால் அவர் எங்கிருந்து பிறந்தினார்னால் எந்த மூலத்தை தேட, எங்கோ பிறந்தார் எங்கோ வளர்ந்தார், ஆனால் இப்படி இன்னைக்கு எப்படி லோகத்துக்கு பயன்பட்டாருங்கிறது தானே வியாசர பத்தின சரித்திரம், அது நீ இருக்கியா பார்த்துக்கோ. ஆனால் பெண்களையோ மற்றும் 4வது வர்ணத்தையோ துளியும் துன்பப்படுத்தாதே, அவமரியாதை படுத்தாதே, அவளுக்கு சுகமா இருக்கிறதுக்கு வழிவிடு. இப்போ வேதாந்தகோ பிராமண சாது க்ஷத்ரியோ விஜயி பவேது, நித்தியம் சொல்றமே, முதல் வர்ணத்தவனுக்கு நல்ல வேதாந்த ஜானம் பிரம்ம ஜானம் ஏற்படட்டும், 2வது வர்ணத்தவனுக்கு வெற்றி கிட்டட்டும், 3வது வர்ணத்தவனுக்கு சொத்து சேரட்டும், 4வது வர்ணத்தவனுக்கு சுகம் கிடைக்கட்டும். சாஸ்திரமே சொல்றதே, அந்த சுகத்தை அவங்ககிட்டேந்து நீ பறிக்கவே கூடாது. அனுத்தேன உபவர்த்தீச்ச பிரதிரோத்தா குரோஸ்ததா ஏதான் ஏனாம்சி சர்வாணி, மேலும் சிலதை சொல்றார், ஸ்வதர்மஸ்ய பரித்தியாக, என் தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை விடக்கூடாது, பரதர்மஸ்ய சக்ரியா, புரத்தியார தர்மத்தை செய்யக்கூடாது, என் தர்மத்தை நான் விடக்கூடாது இன்னொருத்தர் தர்மத்தை செய்யக்கூடாது, அயாஜ்ய யாஜனம் செய்வ, எதை போய் ஒருத்தர்கிட்ட பிச்சை கேட்கக்கூடாதோ அதை கேட்கவே கூடாது. இப்போ நம்மளே சிலதெல்லாம் வச்சுட்டு போ, இத்தனை நாளைக்கு மேலே எண்ணெயாக இருந்தால் வாங்காதே, எள்ளாக இருந்தால் தானம் வாங்காதே, சால கிராமமாக இருந்தால் ஒன்றும் கொடுக்காம தானமாக வாங்கிக்காதே, இப்படின்லாம் சட்டம் உண்டு, இதுக்கு ஒரு பெரிய படிப்பு இருக்கு, இன்னென்னத்தை தான் இப்போ இப்படி தான் வாங்கணும், இந்தந்த பொழுது வாங்கணும், சால கிராமம் வாங்கணும்னா அதுக்கு ஸ்வரணம் கொடுத்து தான் வாங்கணும், சால கிராமத்தை வாங்கிட்டு வரணும்னா அரிசியில் பட்டு துணி போட்டு தான் வாங்கிட்டு வர வேண்டும், இப்படி ஏதோ சட்டங்கள், வாங்கக்கூடாததை வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாத வாழ்க்கை வாங்கக்கூடாது, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வாங்கக்கூடாது, எந்த ஹவனம் ஹோமமும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் பாபம் வருகிறது. சரணாகத சந்தியாக, நம் காலை பிடிச்சிருந்து கெஞ்சர ஒத்தனை தள்ளவே கூடாது, அவன் எவ்வளவு ஆத்தத்தை அவன் குற்றம் பொழிந்தவனாகவே இருந்தால் கூட காலை பிடிச்சுன்னு ஒருத்தன் கெஞ்சினான்னா ஏற்றுக்கணும், வீடு தேடி வந்து ஒருத்தன் கேட்டால் அவனை மீதூர்ந்து திருப்பி அனுப்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிருத்தஸ்ய ஆபரணம் ததா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவாளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தான், நம்மகிட்ட யார் யார் வேலை செய்கிறாளோ அவனை காப்பாற்றாமல் போனாலும் பாபம் வருகிறது. ரசானாம் விக்ரயாபி, ரசத்தை விற்கக்கூடாதுங்கிறார், அப்படின்னா பழரசம் விற்றேன் இந்த ரசம் விற்றேன் அதை போல ரசங்களை எடுத்து விற்கக்கூடாது. விக்ரயசாபி திரியக்யோனி வதஸ்ததா, திரியக் ஜாதி பறவைகளையோ விலங்குகளுக்கோ எக்காரணம் கொண்டும் துன்பம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதானாதீனி கர்மாணி சக்திமான்ன கரோதியாக, சக்தி இருந்தும் தர்ம காரியத்தை விடக்கூடாது. ஒருத்தர் இடத்துல பணம் இருக்குது, சக்தி இருக்குது, சக்தி இருக்குன்னா சாதத்தை விடக்கூடாது, எனக்கு இன்றைக்கி முடியலை சுவாமி அதனால் அப்பா சாதம் பண்ணலேன்னு சொல்லக்கூடாதுங்கிறார், முடியலன்னு உனக்கு சக்தி இருக்கே, பண சக்தியும் இருக்குது உடல் சக்தியும் இருக்குது, அப்போ சக்தி இருக்கவரை அக்னி காரியத்தை விடக்கூடாது, விட்டால் பாப்பம். அப்ரயச்சஞ்ச சர்வாணி நித்தியதேயானி பாரத, தினமும் கொஞ்சமான தானம் பண்ணுறது வசத்திங்கிறார்,
அது என்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னு யாரையானு பார்த்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சத்பாத்திரத்தை பார்த்து தானம் கொடுத்ததில் விருப்பம் இருக்கணும். நமக்கு வந்து வாங்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்குது, அப்படி இல்லாமல் கொடுப்பதில் விருப்பம் இருக்க வேண்டும். தட்சிணாம் தட்சிணாமதானஞ்ச பிராமணச அவிமர்சனம் சர்வாண்யேதான்ய காரியாணி பிராகுகு தர்மவிதோ ஜனாக. இப்படி பாபம் வராத செயல்களையும் எதது பாபம் வருங்கிறதையும் சொன்னேன். இதற்குரிய பிராயச்சித்தங்கள் பலவகை. ஏக காலந்து புஞ்சீத, அதிலே உபவாசம் இருத்தல், தீர்த்த யாத்திரை போதல், ஆத்ம ஞானத்தில் ஈடுபடுதல், தானங்களை செய்தல், இவைகள் தான் வகைகள். அநாதேசே ஜபோ ஹோமஹ, ஜபம் ஹோமம் உபவாசம் ஆத்ம ஞானம் புண்ணிய நதி ஸ்நானம் இது முதலானவர்கள் பிராயச்சித்தங்கள். இதுதான் பொதுவான பிராயச்சித்த தர்மங்கள். ஆகவே தர்மபுத்திரா, உனக்கு க்ஷத்ரியனுக்கு ஏற்றிருப்பது சிறந்த தான தர்மங்களை செய்தல், உயர்ந்த யாக யஜ்யங்களை செய்தல். அதை விடுத்து எங்கோ நீ காட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னாயானால் அது ஏற்காது என்று வியாசர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னார். சொல்லுட்டு கடைசியா பக்கத்தில் இருக்கிற கண்ணனை பார்த்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமேல் நீர் ஆணையிட்டு முடிச்சிருமுட்டார். ஏன்னா நாங்கள்லாம் பேசத்தான் முடியும், நம்மால் ஆணையிட முடியாது. வாசுதேவன் கண்ணன் எழுந்து பேசுகிறான். நேதானியும் அதி நிர்பந்தம் சோகேத்தம் கர்த்துமருகசி. அப்போ தர்மபுத்திரனை பார்த்து மேகம் முழங்குகிறா போல அழகான குரல்லே தன்னுடைய பருகாபீடா நடவரவ புகுன்னு ஆச்சரியமான திருமேனியோட ஒரு மோகன புன்னகையோட கண்ணன் பேச ஆரம்பிச்சாராம். ஏ தர்மபுத்திரா, இவ்வளவு தூரம் சோகந்தான் படுவேன்னு நிர்பந்தப்படுத்துறது நன்னா இல்லை. அவர் சொல்கிற வார்த்தை கடைசி வார்த்தை இது, இன்னைக்கு சோகந்தான் படுவேன் நிர்பந்தப்படுத்தாதே. இத்தனை பிராமணர்கள் இத்தனை ரிஷிகள் உன் நன்மேல ஆசை இருக்கிறவா, இவர்கள் என்ன தர்மம் தெரியாதவா நினைச்சிருக்கியா, உனக்காக மாற்றி பேசுபவன் இங்கு யாரும் இல்லை. கண்ணன் சொல்றார், ஒருத்தருக்கு பிடிச்சதை பேசுறதுக்கெல்லாம் இங்கே ஆள் கிடையாது, இந்த கோட்டியில் இருக்கிற ஒத்தொத்தனன் ஒருத்தனுக்கு நல்லதை பேசுறவன், பிடிச்சதை பேசுறவன் இங்கே யாரும் இல்லை. நீ ஏதோ பிடிச்சதை பேசுறவா கோட்டி ஆட்டம் குற்றம் சொல்லிட்டே இருக்கியே, இது நல்லதை பேசுறவா இருக்கிற கோட்டி. அப்ப அதை நீ சத்கரித்து விழுந்து நமஸ்கரித்தவர்கள் சொன்னபடி கேட்கணும். இப்ப பெரிய பாபம் சந்தாதிக்க போற, இப்பேற்பட்ட நல்லவர்கள் எடுத்து சொன்னதை கேட்காம போனேங்கிறது எல்லாத்த விட பெரிய குற்றம். இப்ப இத்தனை நாளி பண்ணப்பட்ட பாபங்கள்லாம் போறாத தர்மபுத்திரா, இவ சொன்னத வியாசர் சொன்னதை நீ கேட்கலையன்னு ஆனால் மனு சொன்னதை கேட்கலன்னா பாபம், வியாசர் சொன்னதை கேட்கலன்னா பாபம். பராசர மகர்ஷி பெத்த பிள்ளைய கொண்டாடி பேசுறார். கோஹ்யன்யோபவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத், ஏ மைத்ரேய சிஷரே, எம் பிள்ளை வியாசரத்தவர் மகாபாரதத்தை செய்வதற்கு யாருக்கு துணிவு உண்டு, அப்பேற்பட்ட தர்மசாஸ்திரத்தை லோகத்துக்காக அவர் தான் கொடுத்தார். அந்த வியாசர் எது சொல்றாரோ அது பகவத் வாக்கியம். அப்ப அவரே இத்தனாடி சொல்றார் நீ கேட்க மாட்டேங்கிறியே, கண்ணன் இப்பவும் நான் சொல்றேன் கேளுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இப்பேற்பட்ட ஞானி சொல்றார், தத்துவஞானி சொல்றார், அவர் சொன்னதை நீ கேட்க வேண்டாமா, என்ன விட்டுடு, நான் தத்துவம் சொன்னா சொல்றேன் சொல்லட்டா போறேன். ஆனால் தத்துவத்தை அறிந்தவன் தத்துவ ஞானி. பூர்வாச்சாரர்கள் சாதிக்கிறார், தத்துவோபதேசத்தை விட தத்துவ தரிசி வச்சனத்துக்கு ஏற்றம். தத்துவம்னா பகவான், பகவானே வந்து பேசுறதை விட பகவானை உணர்ந்த மெய்ஞானி பேசுறதுக்கு தானே ஏற்றம். அதனாலதான் ஆழ்வார் ஆச்சாரியர்களை இவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்கோம். கிருஷ்ணனுடைய கீதை புரியறதோ இல்லையோ, ஆழ்வாருடைய திருவாய்மொழி புரியுமோ இல்லையோ, ஏன்னா அதுல சொல்லியிருக்கிறதான் அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற வருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்ட ஆயிரம் இந்த தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்னும் முதற்கு ஆழ்வார் கணுஞ்சிருத்தாமல சாதிக்கிறார். கண்ணன் சொல்லி பூர்த்தி பண்றார். யதாக பகவான் வியாசக தத்குருஷ்வருபோத்தம அரசர்களுள் அரசனே புறப்படு, போதும் நீ கலங்கியது வியாசர் சொன்னபடிக்கு செய். இது இத்தனையும் கேட்டு இப்ப வைசம்பாயனர் ஜனமேஜன் சொல்றார், நல்ல வேளை தர்மபுத்திரனுக்கு மனசு கனிந்தது. இவ்வளவும் பேசிட்டு ஏவ முக்த ச கிருஷ்ணேன ராஜா ராஜீவலோச்சன ஹிதார்த்தம் சர்வலோகஸ்ய சமுத்தஸ்தௌ மகாமனாக. இவர்கள் சொன்னதை கேட்டுட்டான், அவன் நன்மையின் பொருட்டும் உலக நன்மையின் பொருட்டும் தர்மபுத்திரன் நல்ல வேளை தெளிந்தான், தெளிந்தவன் எழுந்திருக்கிறான். இனி ராஜ தர்மத்தை நான் விடுவதாக இல்லை, தேர் வரட்டும், குதிரைகள் பூட்டப்படட்டும், அரசுக்கு செல்வோம், பட்டாபிஷேகம் நடக்கட்டும், இனி அத்தனை ஜகத்தையும் பெரியவன் சின்னவனை நலியாத படிக்கு தர்மமே செங்கோலாட்சி புரிய இதே கிருஷ்ணானுகிரகத்தால் நடத்துவோம் என்று தர்மபுத்திரன் பேச தெய்வமயமான ஒரு தேர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. பின்னாடி கொடையும் செருப்பும் மற்றவர்களும் தம்பிமார்களெல்லாம் பிடிக்க தர்மபுத்திரன் புறப்பட்டு பெரிய ஊர்வலமா ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே நுழைகிறான். ததா சொலங்கிருந்தத்வாரம் நகரம் பாண்டுநந்தனஹ ஸ்தூயமானஹா சுபைர் வாக்கியை பிரவிவேச சுகிருத்விதா. எல்லா சுகிருத்துக்களோடே நண்பர்கள் புடைசூழ பிராமணர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண மொத்த பேருக்கும் தான தர்மங்களை வாரி கொடுத்து 1,00,000 ஜனங்கள் கூடியிருந்து ஜெய ஜெய ஜெய
என் வெற்றி கோஷம் பாட தர்மபுத்திர நாட்டுக்குள்ளே புகுந்தான். அப்ப பெரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் முடிஞ்சது. முடிஞ்சுட்டு நாட்டு ஆளின மூலியம் இத்தனை என்ன இருந்தது, முடிஞ்சுட்டு ஆடுறச்சே எல்லாரும் விடை பெற்றுண்டு போக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் பேர் புறப்பட்டு போறான்னு உடனே அவன் மனசு மறுபடியும் சோர்ந்து போக ஆரம்பிச்சுடுது. போனத்தை போற வாழ்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், நான் பண்ணது சரிதானா, இவ எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேனே, சரியா பண்ணியிருக்கேனா தப்பா பண்ணியிருக்கேனா. அப்ப வியாசர் சொல்றார், இனி நீ என்ன வேணும்னா கேளு, அப்ப நீ கேட்டதை நான் ஒத்துக்கிறேன், இப்ப என்ன வேணா கேளு. ஏன் இப்ப கேட்கலாமன்னால், ஒரு ராஜா தன் வாழ்நாள் உள்ள வரைக்கும் மகர்ஷிகளிடத்துல போய் போய் விஷயத்தை கேட்கணும், அதுல தப்பு இல்லை. ஆனா கேட்கறது ராஜ்யத்தை விட இல்லை, ராஜ்யத்தை இன்னும் நன்னாட அதுக்குத்தான் நீ போய் கேட்க வேண்டும். இன்னும் உனக்கு சந்தேகம் போகலையா, போ. காங்கேயர் பீஷ்மாச்சாரியர் யமுனைக்கரையில் சயனித்துள்ளார், அவரிடத்துல என்ன வேணுமோ நீ போய் கேட்டுக்கொள் என்று சொல்ல, மறுபடியும் சுற்றம் புடைசூழ கண்ணனையும் அழைத்து கொண்டு எல்லாம் யாகங்கள் நடந்து இவருக்கு பட்டாபிஷேகம்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் திரும்ப யமுனைக்கரைக்கு போய் காங்கேயரான பீஷ்மரிடத்தில் ராஜதர்மம் கேட்க, அப்ப அவர் சொல்றார், இத்தனை நாளி பேசினவா யாருக்கும் ராஜதர்மம் சரியா தெரியாது தர்மபுத்திரா, நான் சொல்றேன்னார். வாஸ்தவம் தானே, அர்ஜுனனும் தர்மபுத்திரன் இது வரைக்கும் ஆண்டதே இல்லையே, அவர் ராஜாவாவே இருக்கல, எப்படி தர்மம் தெரியும். கண்ணன் முடியே இழந்த குலம், எது குலத்துல பிறந்தவர், எப்படி தர்மம் தெரியும். வியாசருக்கும் தேவஸ்தானத்துக்கும் என்ன ராஜ தர்மம் தெரியும், அவ அத்தனை பேரும் ஞானத்துல தெரிஞ்சின்றவாளே தவிர ஆட்சி பக்கத்துல உட்கார்ந்தவ பார்த்ததே இல்லையே. ஆனா எத்தனை பேரை பார்த்து இந்த நாட்டை ரட்சித்து கொடுத்த பீஷ்மர் பட்ட பாடு அவருக்குன்னா தெரியும். அதனாலதான் பீஷ்ம பிதாமகர் பீஷ்ம பிதாமகர்கிற பக்கத்துல கண்ணன் அமர்த்திண்டு அவருடைய புனிசிரிப்பு மாறாம இவன் முன்னாடி சொல்றதுக்கு அடியன் பெற்ற பாக்கியம் என்று சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். மேலும் 90 அத்தியாயங்கள், இப்ப நம்ம பார்த்துருக்கிறது 40 அத்தியாயம், இதுக்கு மேல பீஷ்மர் ராஜதர்மம் சொல்ல போறது 90 அத்தியாயம். ஆக பகுதி 1 கிருஷ்ணானுகிரகத்தால் முற்றிற்று என்பதோடே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம், சேஹ்காந்தாய கல்யாணதேயன தேயர்த்தினாம், ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், ஸ்ரீமதே ரம்மஜாமாதிரி முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம், மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகிரமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம்.